ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம சென்னை ஹைவேஸில் போயிட்டு இருக்கப்ப மதியம் பயங்கரமாக பசி எடுத்தது. ஏதாவது ஹோட்டல் பார்த்தா நிறுத்தலான்னு பார்த்தா கிங்ஸ் தாபான்னு ஒரு ஹோட்டல் நம்ம கண்ணில் பட்டிருந்தது. சரி, ஹோட்டல் புதுசாக இருக்குது, கண்டிப்பாக புதுசாக இருந்தால் போய் ஒரு வெட்டு வெட்டுமேனு சொல்லி இங்கேயும் போய் சாப்பிட்றலான்னு ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே பேமெண்ட் கொடுத்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க, வெளியே எக்ஸ்டீரியர்ஸ் ஃபுல்லாகவே. அண்ட் இங்கே வந்து ஒரு மண்டபமும் இருக்குது, இந்த மண்டபத்தோடய தான் இவங்க இந்த ஹோட்டல் வச்சுருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஹோட்டலை பற்றி கேட்டிங்கன்னா ஃபுல்லாக குடில் குடிலாக ஒரு 8 குடில் வச்சுருந்தாங்க. அண்ட் பக்கத்துலேயே நமக்கு கொஞ்சம் நல்லா க்ரீனிஷாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பக்கத்தில் வயல் வரப்பு இருந்தனால கொஞ்சம் காத்தா இருந்தது, பட் மதியம் வந்து கொஞ்சம் வெயிலாக தான் இருந்ததுன்னு சொல்லணும். அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ண சிக்கன் பார்த்தீங்கன்னா ஹைட்ராபாத் சிக்கன் கிரேவி. இது வந்து நல்லா கொஞ்சம் காரமாக ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு இதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி, இதை எதை தொட்டு சாப்பிட்றதுன்னு பார்த்தா சரி நான் சொல்லுவோம்னு சொல்லி பட்டர் நான் சொல்லியிருந்தோம். அண்ட் பட்டர் நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருந்தது. ஸோ சாஃப்டான நான் நீங்கள் ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருந்தது. அண்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் இதோட வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணுவோம், அது நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒன்று ரைஸ் ஐட்டமாக ஆர்டர் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் பட்டர் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். பட்டர் நான் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ரொம்பவே சாஃப்டாக நல்லா இருந்தது. அண்ட் இந்த ஹைட்ராபாத் சிக்கன் கிரேவியை தொட்டு சாப்பிடுமோ இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த ஹைட்ராபாத் சிக்கன் கிரேவி கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு காரமாக இருந்தது, ரொம்ப காரம் சொல்ல முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் ரைஸ் இவங்க ஸ்ட்ரீட் சைட்மாக ட்ரை பண்ணியிருந்தாங்க, ஸ்ட்ரீட் சைட்மாக செஞ்சுருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது நல்ல காரசாரமாக செம்மையாக இருந்ததுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ரெண்டு ஐட்டம் நீங்கள் இங்கே போனீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நாங்கள் போனப்போ இவங்க வெறும் கோக் பாட்டில் மட்டும்தான் வச்சுருந்தாங்க, ஆரல்ஸ் மற்ற நேரம் போனால் கோழி சோடாவும் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இங்கே மொத்த ரேட் எவ்வளோ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா பட்டர் நான் கிரேவி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 130 ரூபா, சிக்கன் ரைஸ் 100 ரூபா, ரொம்பவே ரீசனபிளான ரேட்டாக தான் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். அண்ட் இந்த லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துருங்க.